Hello எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை ஃபுட் பிளாக். நம்ம இப்போ போக போகிறது வடபழனியில் இருக்க ஸ்மோக் ஹப் பார்பிக்யூ அப்படின்ற ஒரு பஃபே ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வடபழனியில் மட்டும் இல்லை, வேளச்சேரி அண்ட் டி நகரில் கூட இருக்குது. நான் போகிறதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே ரீச் ஆகிட்டாங்க அண்ட் நாங்கள் 12:00 ஸ்லாட் டைமிங் தான் புக் பண்ணியிருந்தோம். பட் ஏதோ ஒரு குட்டி கன்ஃபியூஷன்னால 2:30 to 4:30 ஸ்லாட் டைமிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஜில்கர், உன்னோட வேக்சின் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லு. நான் வந்து முன்னாள் நேற்று தான் வேக்சின் போட்டேன். ஒரு எல்லா வாரியும் நானும் பயந்துட்டு தான் இருந்தேன், போட்டால் என்ன ஆகும் ஏதாகுன்னு. நான் வந்து சென்ட்ரல் ஜிஹெச்ல தான் போட்டேன். என்ன வேக்சின்? கோவிஷீல்டு போட்டேன். அவங்க கேட்க, நாங்கள் கோவிஷீல்டு வேணுமா அவர் கோவேக்சின் வேணுமா அவங்க செலக்ட் பண்ணிக்க கொடுக்குறாங்க சாய்ஸு. நான் கோவிஷீல்டு போட்டுக்கிறேன். போடும்போது எதுவும் பெருசாக தெரில. வீட்டுக்கு நைட்டு, அந்த நைட் மட்டும் போட்ட இடத்துல கொஞ்சம் பெயின் இருந்துச்சு. நைட் ஃபுல்லாக கொஞ்சம் மைல்டு ஃபீவரிஷ் அண்ட் பாடி வீக்னஸ் அண்ட் டயர்ட்னஸ் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள்லேருந்தே நார்மலாக இருந்துச்சு, நார்மலாக ஆகிட்டேனா. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லோரும் போட்டுக்கோங்க வேக்சின், பிகாஸ் நோ ஒன் இஸ் சேஃப் அன்டில் எவ்ரி ஒன் இஸ் சேஃப். அதனால் எல்லோரும் வேக்சின் கண்டிப்பாக போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஸோ மச். சரா, டைம் 2:30. ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டோம். அண்ட் ஆல்சோ இது வரைக்கும் நாங்கள் இங்கே வந்ததே இல்லை, இதுதான் எங்கள் ஃபர்ஸ்ட் டைம். ஸ்டார்டர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1 hour ஃபுல்லாகவே ஸ்டார்டர்ஸ் தான் கொடுத்தாங்க. வெஜ்ஜில் ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது, பட் நான்வெஜ்ஜில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டார்டர்ஸில் வெஜ்ஜில் பன்னீர், மஷ்ரூம் அண்ட் கிறிஸ்பி கார்ன் அண்ட் ஃப்ரைஸ் அண்ட் நான்வெஜ்ஜில் சீஃபுட், ஆல்சோ சிக்கன், மட்டன் எல்லாமே இருக்குது. ரெஸ்டாரண்ட் பேர் கரெக்டாக சூட் ஆகுது, பிகாஸ் எங்கே திரும்பினாலும் ஒரே ஸ்மோக்காக தான் இருந்துச்சு. ஸ்டார்டர்ஸ் கூட ஃபர்ஸ்டே ஒரு லெமனேட் கொடுக்குறாங்க. பட் அதை விட உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணும்னா நீங்கள் பஃபே அமௌண்ட் இல்லாமல் தனியாகவே பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது. பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போது நம்ம மெயின் டிஷ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்டே சூப் இருக்குது, அப்புறம் சிக்கன் பிரியாணி, வெஜ் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், ஈவன் ஒயிட் ரைஸ், அப்புறம் ரசம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறம் கறியில் எக் கறி, ப்ரான் கிரேவி, அப்புறம் சிக்கன் கறி எல்லாமே இருந்துச்சு. கடைசியாக நமக்கு பிடிச்ச டெசர்ட் செக்ஷன் இருக்குது. அதுக்கு முன்னாடியே வந்து பாஸ்தா, பீட்ஸா, ஈவன் வேஃபிள் கூட வந்து செஞ்சு கொடுத்துட்ருந்தாங்க. ஆனால் நாங்கள் கிட்ட போகும்போது எல்லாமே காலி ஆகிடுச்சு, இல்லை அப்படி சொல்லிட்டாங்க. எங்களுக்கு டோனட்ஸ், மோமோ, பீட்ஸா, வேஃபிள் எதுவுமே கிடைக்கல, எல்லாமே காலி அப்படி சொல்லிட்டாங்க. அண்ட் என்னோடய சஜஷன் என்னென்னா, மேபி நீங்கள் ஸ்டார்டர்ஸ் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சுட்டு அந்த 1 hour வந்து அவங்க சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் நீங்கள் அதுக்கு முன்னாடியே டெசர்ட் செக்ஷன் போயிட்டீங்கன்னா எல்லாமே உங்களால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டு பி ஹானஸ்ட், இந்த பூரிஸ் வந்து ரெடிமேட் நினைக்கிறேன். அண்ட் இதை பார்க்குறதுக்கு இல்லை ஃபில் பண்ணுறதை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, பட் டேஸ்ட் வைஸ் அவ்வளோவா நல்லா இல்லை. இங்கே நான் வந்து நார்மலாக இல்லாமல் 2 டிஃப்ரெண்ட் திங் நோட்டீஸ் பண்ணேன். ஒன்று, வேஃபிள் மேக்கர் வச்சுருந்தாங்க. ஆனால் நான் தான் எங்கள் சோக கதையை சொன்னலை, வேஃபிள்ஸ் இல்லை அப்படி சொல்லிட்டாங்க நாங்கள் போகும்போது. அண்ட் வந்து ஐஸ்கிரீம் ரோலர் வச்சுருந்தாங்க, ஆனால் அவங்க பர்ஃபெக்டாலாம் பண்ணலை. ஸோ நாங்கள் ஸ்கூப்ஸே வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த ஓப்பன் ஃப்ரிட்ஜில் நிறைய ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க, கீழே கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே எல்லா கலரில் இருக்க கப்லையும் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். ரசமலாய், மோஸ் அண்ட் ஷாஹி தூக்கடாலாம் வச்சுருந்தாங்க. Oh my god.
கடைசியாக நம்ம குலாப் ஜாமுன் அண்ட் சேமியா பாயசமோட இந்த டெசர்ட் செக்ஷன் முடிஞ்சுது. நாங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து லாஸ்ட்டாக டேபிளில் செட்டில் ஆகிட்டோம். இப்போ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தாக்க ஸ்டார்டர்ஸில் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் மெயின் டிஷ்ஷில் பிரியாணியை சொதப்பிட்டாங்க, மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஃப்ரைட் ரைஸாக இருக்கட்டும், நூடுல்ஸ், அப்புறம் கிரேவி கூட அப்படி தான் நல்லா இருந்துச்சு. டைம் 4:30, இந்த அன்லிமிட்டெட் பஃபே இதோடு முடியுது. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். எனக்கு இங்கேருந்த பீப்புள் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட் நீங்கள் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு இனிமேல் இந்த ரெஸ்டாரண்ட் போகிறவங்க கூட போயிட்டு வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லெட்ஸ் மீட் அகெயின் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.